ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சேலம் ஸ்டைல் பருப்பு குழம்பு பார்க்கலாம் முக்கால் கப் துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கை தக்காளி ஒன்று ஒரு குக்கரில் ரெண்டு கிளாஸ் வாட்டர் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச பருப்பை போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் தக்காளியை வந்து கட் பண்ணி இதோடு சேர்த்துட்டு நாலு விசில் விடுங்க நாலு விசிலில் பாருங்கள் பருப்பு வெந்துடுச்சு இப்போ இதை நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க கடைஞ்சி விட்டுட்டு பத்து சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சிருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு ஐந்து பற்கள் இஞ்சி அரை இஞ்ச அளவுக்கு இஞ்சி பூண்டி நல்லா தட்டி வச்சிருக்கேன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் இப்போ வேக வச்ச பருப்புல இஞ்சி பூண்டு சீரகம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி முருங்கைக்கீரை இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ என்கிட்ட இல்லாத இருந்தாலும் நான் சேர்க்கலை அதனால இன்னும் ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்து இது நல்லா அப்படியே நல்லா கொதிக்கணும் அப்படியே இதெல்லாம் மூடி வைக்க தேவையில்லை அப் நாம் போட்ட இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சீரகம் இதெல்லாம் நல்லா வெந்து வரணும் வெந்த உடனே நமக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து நல்லா வரும் அதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அவ்வளோதாங்க சேலம் ஸ்டைல் பருப்பு குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாம் வா குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்களோ அப்போ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ